அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த சந்திப்பில் கலந்து கொள்றது மகிழ்ச்சி. இலங்கையின் நிலவரம் தொடர்பாக புதிய மாற்றங்கள் வந்துட்டது. வானளாவி தெரிஞ்ச ஒரு போராட்டம், உண்மையிலே அதனுடைய சாராம்சத்தில் அதை தோற்கடித்து விட்டார்கள் என்றதை நாங்கள் கடந்த காணொலியில் பார்த்த நாங்கள் பலரும் அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் என்ன நம்புறதுலையும் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது. இதை நீங்கள் அறிஞ்சு கொள்றதுல நீங்களை காட்டுற ஆர்வம் உற்சாகமாக இருக்குது. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, அதாவது எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்கு, போராட்டக்காரர்களுக்கும் கோபம் இருக்குது, கட்சிகளுக்குள்ள கோபம் இருக்குது. அதாவது எதுவுமே இல்லாத இருந்த ரணில் ஜனாதிபதி ஆயிட்டார். ஆனால் அந்த போராட்டம் ரணிலை நோக்கியும் திருப்பப்பட்ட போதும், பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் பதவி விலகோணம் என்று நடத்தப்பட்ட போதும், எப்படி வெறுமனே ஜனாதிபதி மட்டும் பதவி விலகி மஹிந்த ராஜபக்ஷ பிரதம மந்திரியாக இருந்தவர் பதவி விலகி அந்த இடத்துக்கு ரணில் வந்து, ஆனால் ரணில் மீது வைக்கப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டுகளோ அல்லது ரணில் மீது வைக்கப்பட்ட அழுத்தங்களோ அல்லது ரணில் பதவி விலகணும் என்ற கோரிக்கைகள் வந்து செல்லாக்காசாகி எப்படி அவர் ஒரு ஜனாதிபதி ஆகினார்? அப்படி என்றால் இது ரணிலுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலா? அந்த நிகழ்ச்சி நிரலுடைய கண்ணிகளாக இந்த போராட்டக்காரர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழமைப்பு உருவாக்கப்பட்டதா? இந்த சூழலின் கைதிகளாக ஏனைய ஒவ்வொரு தரப்புகளும் மாற்றப்பட்டு விட்டார்களா? அப்படி என்றால் இது யாருடைய ஸ்கிரிப்ட்? இது யாருடைய ஒரு நாடகத்தில் யார் நடித்து கொண்டிருக்கிறார்கள்? போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இதுல நடக்க போற மாற்றம் தான் முக்கியம். இப்ப எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, ரணில் தான் இந்த 2.5 வருஷத்துக்கு ஜனாதிபதியாக இருந்தால் அடுத்து வரப்போற அரசியல் எப்படி இருக்க போகுது? இதுக்கு தமிழாக்களுடைய அரசியலை வந்து இதுல கையாளுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா, அல்லது தமிழாக்கள் இதை எப்படி சொதப்ப போயினும்? இது பற்றி அறியத்தான் நீங்கள் ஆர்வமா இருப்பீங்க. ஏன்னா இதனுடைய சீக்வன்ஸ் எல்லாமே மாறுது. அடிப்படையில் மாபெரும் போராட்டம், தென்னாசியாவில் ஒரு மாபெரும் புரட்சியாக நடந்து ஒன்றை சாதிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக கட்டி எழுப்பப்பட்டு உலக ஊடகங்களில் அதிக கவனத்தை ஈட்டிய போராட்டம், இலங்கையினுடைய மாபெரும் மனித அழிவை காட்டாத இந்த உலக ஊடகங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மாபெரும் புரட்சியாக சர்வதேச ஊடகங்கள் காட்டின. அதே ஊடகங்கள் ரணில் ஜனாதிபதி ஆனதும் அந்த போராட்டக்காரர்களையும் அந்த போராட்டத்தையும் வன்முறை குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று 24 மணித்தியாலத்துக்கு தங்களுடைய டெர்மினாலஜியை வந்து மாற்றிக்கொண்டார்கள். அப்படி என்றால் இந்த போராட்டக்காரர்கள் யாருடைய எலிகள்? யாருடைய எலிகள் என்றது ஒரு மிக முக்கியமான வாக்கியம். அதாவது பரிசோதனை கூடத்தில் மனிதருக்கு பரிசோதிக்கப்படுற விஷயம் எல்லாம் எலிகளில் தான் பரிசோதிக்கிறது. அந்த எலிகளுக்கு போசாக்கு கொடுத்து, ஊட்ட உணவு கொடுத்து, எல்லாம் கொடுத்து மிக கவனமாக பராமரிக்கப்படும். இறுதியில் அவைகள் அது வந்து கொல்லப்பட்டு பரிசோதனை செய்யப்படுறது, எடுக்கப்பட்ட பரிசோதனையினுடைய பலியாக மாற்றுறது தான் அந்த எலிகளுடைய வேலை. அந்த அடிப்படையில் தான் இந்த வாக்கிய முக்கியம். இதுதான் இந்த நிகழ்ச்சி நிரல் என்றால் இந்த நிகழ்ச்சி நிரலில் போராட்டக்காரர்கள் யாருடைய எலிகள்? இந்த போராட்டத்தில் ரணில் வென்று விட்டாரா? இப்ப வரைக்கும் அவர் வென்றிருக்கிறார். இதுல உள்ள முக்கியமான விஷயம், யாரும் எதிர்பாராத விஷயம், யானைகள் எப்போதும் தங்களுடைய தந்திரத்தை பெருசா நினைக்கும். அவை எறும்புகளுக்கும் தந்திரம் இருக்கண்டு அதை நினைக்காது. மாபெரும் ராஜதந்திரங்கள் சில அற்ப ராஜதந்திரங்களால் தோற்று விடுவதுண்டு. அதுபோல எதிர்பாராத அரசியல் விளைவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உடனடிக்கு ஸ்ரீலங்காவில் உண்டு. இந்த ஜனாதிபதி எப்படி வந்தார் என்றத சொல்லிட்டு மிச்ச விஷயத்தை பார்க்கலாம். ஜனாதிபதி எப்படி வந்தார் என்றால், இந்த ஜனாதிபதியாக ரணில் எப்படி வந்தார் என்றால், அரசியல் யாப்பனுடைய இந்த 40வது பிரிவு, நாங்கள் போன கிழமை கதைச்சிருக்கிறோம், இந்த 40வது பிரிவை பயன்படுத்தி தான் அவர் உள்ள கொண்டு வரப்பட்டார். தேசிய பட்டியலில் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷக்கு எதிரான ஒரு புரட்சியை கொண்டு வந்து, தமிழ் மக்களை வச்சு செய்ய முடியாத புரட்சியை சிங்கள மக்களை கொண்டு வச்சு புரட்சியை செய்விச்சு அவரை பதவி விலகறக்கான நிர்பந்தத்தை உருவாக்கி, ரணில் ஒரு மீட்பராக உள்ள செலுத்தப்பட்டு அவர் பிரதம மந்திரியாகி, பிறகு ஜனாதிபதியை நீக்கம் செய்து பிரதம மந்திரி தான் ஜனாதிபதியாக வர வேண்டிய அந்த அரசியல் யாப்பு விதிக்கு அமைய அவர் ஜனாதிபதி ஆவார் என்றது ஸ்கெச். 40வது பிரிவு
வந்த அரசியல் யாபருடைய 40th பிரிவின்படி இந்த பிரதம மந்திரியாக இருக்கிறவர் ஜனாதிபதி இறக்கும் பட்சத்திலோ பதவி விலகும் பட்சத்திலோ பிரதமர் பதில் ஜனாதிபதி ஆவார். அது ஒரு மாதத்துக்குள்ளே அந்த எலெக்ஷன் நடக்க வேணும். பாராளுமன்றத்தில் அந்த எலெக்ஷன் நடக்கிறதுல பெரும்பான்மை பெறுறவர் வந்து மீதியுள்ள பதவிக்காலத்தை அங்கம் வகிப்பார்ன்றது தெரிய விஷயம். ஆனால் இதிலே எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்றால், நாங்கள் நினைச்சது என்னவென்றால், இந்த கோட்டவாயா வந்து இந்த நாட்டை விட்டு தப்பி போறதுக்கான ஒரு பேரம் பேசலை நடத்தி அவர் தப்பி போய்கொண்டு இந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக மாட்டார்ன்றதுதான். அப்ப தப்பி போகும் வரைக்கும் அவர் இந்த ஜனாதிபதி பதவியை வச்சிருப்பார் என்று பலரும் நினைச்சவே இல்லை. ஆனால் எங்களுடைய கணிப்பில இவர் பதவி விலகி போன பிறகும் இதை இந்த ஜனாதிபதி பதவியை வச்சிருக்க முடியும். சட்டத்தில் இடம் இருக்கு. அரசியல் யாப்பின்ற 37th பிரிவினுடைய 1st அங்கம் வந்து என்னத்தை சொல்லுது என்றால், ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு போகும் பட்சத்திலோ நோய்வாய்ப்படும் பட்சத்திலோ அல்லது வேறு ஒரு காரணத்துக்காகவோ ஒரு பதில் ஜனாதிபதியாக அவர் ஒருவரை நியமிக்க முடியும் என்றது சொல்லும். அப்ப இதுல பல வெளியில வந்த விஷயம் ஒன்று இருக்குதா, மருத்துவ காரணத்துக்காக 90 நாள் எடுக்கலாம் என்று. ஆனா அப்படி இல்லை, அது இருக்கு. ஆனா அதை விட வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவும் ஜனாதிபதி ஒரு பதில் ஜனாதிபதியை நியமிக்க முடியும் என்று இருக்கு. அதுக்கு கால வரையறை அதுல போட இல்லை. அது மயக்கமாக அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து அப்படித்தான் இருக்கு. அதுக்கு தெளிவான வரையறை இல்லை. எனவே மீதமுள்ள முழு காலத்தையும் கூட ஒரு பதில் ஜனாதிபதியாக ஒருவரை நியமிக்க முடியும்ன்றதைத்தான் 37th 1st எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப இவர் வெளியில ஜனாதிபதி வெளிநாட்டில் போயிருந்து கொண்டு பதில் ஜனாதிபதியாக இந்த பிரதம மந்திரியை ரணில வச்சு கொண்டிருந்தால் இவர் பதில் ஜனாதிபதியாகவே இருப்பார். அதே நேரம் எந்த ஒரு தருணத்திலையும் ஜனாதிபதி நாடு திரும்பிட முடியும். எந்த ஒரு தருணத்திலையும் ஜனாதிபதி பதில் ஜனாதிபதியை நீக்கி போட்டு திருப்பி ஆட்சிக்கு வந்துட முடியும். அப்ப பொதுவாக ஒரு புத்திசாலித்தனம் உள்ள அதிகார வரி கொண்ட அல்லது பிடிச்சு வச்சிருந்து நின்றே ஆகணும் என்று நினைக்கக்கூடிய ஒருவர் செய்திருக்கக்கூடியதை அல்லது செய்திருக்க வேண்டியது அவர்களுடைய பார்வையில இதை ராஜினாமா செய்யாமல் இந்த ஜனாதிபதி பதவியை வச்சுக்கொண்டு பதில் ஜனாதிபதியாக ரணில் ராஜபக்சவை ரணில பதில் ஜனாதிபதியாக நியமிக்கிறேன். இந்த 37(1) அரசியல் யாப்பினுடைய சட்ட பிரிவின்படி இது சட்டபூர்வமானது, அரசியல் யாப்புக்கு உட்பட்டதுன்றது நியாயப்படுத்திட முடியும். இதை மறக்க முடியாது யாரால். ஆனா இதனால ஒரு கிரைசிஸ் ஒன்று வரும். எப்படியான கிரைசிஸ் என்றா, பிரதமர் ஜனாதிபதி ஆகினா பிரதமர் பதவியில வேறொரு ஆளை போட வேண்டிய கட்டாயம் வரும். ஆனா பிரதமர் பதவியில வேறொரு ஆளை போடுகின்ற போது இந்த பதில் ஜனாதிபதியாக இருக்கிறவர் வந்து பிரதமராக இருக்கிற காரணத்தால தான் அவர் பதில் ஜனாதிபதியாக இருக்க தகுதி கொண்டவர். அப்போ ஒரு கிரைசிஸ் வரும். இவர் பிரதமர் இல்லாட்டிக்கு அப்படி பதில் ஜனாதிபதி ஆகலாம் என்ற ஒரு பிரச்சனை உண்டு. அதுல அரசியல் யாப்பில் மயக்கமாக இருக்கிறதால அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வந்திருக்க அப்படியான பிரச்சனை வரலாம். அடுத்தது, ஒரு பிரதம மந்திரியை போட்டால் எந்த நேரத்திலையும் ஜனாதிபதி வந்து பதில் ஜனாதிபதியை நீக்கிவிட்டார் என்றால் அண்ணில் கொண்டு இல்லாமல் போயிடும். அப்ப இப்படியான சிக்கல் பாடுகள் அதில் இருந்தாலும், ஆனால் முடியும் ரணில் பதில் ஜனாதிபதியாக இருக்க வச்சுக்கொண்டே ஜனாதிபதியுடைய அந்த போஸ்டிங்கை கோட்டவாயாவில் வச்சிருந்துருக்க முடியும். இந்த நிலைமைகள் சீர் வந்து ரணிலால் இதில் அடக்கப்பட்டு மக்கள் எல்லாம் வீட்டை போய் இந்த நிலைமைகள் மாற்றம் வந்து அல்லது இந்த பொலிட்டிக்ஸை வந்து இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸில் தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அதில் ஏற்பட்ட முரண்பாடுகளை சீர் செய்து தாங்கள் அடிவணிஞ்சு பேரங்களை முடிச்சு கொண்டு மீண்டும் வந்து இறங்கியிருக்க முடியும். ஆனால் அது நறுக்கிறதுக்காகத்தான் அவருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அழுத்தங்களுக்கு அவர் அடிபணிவதை விடவும் அடிபணியாமல் இருப்பது தான் அவருக்கு பாதுகாப்பானது என்றதுதான் உண்மை. ஆனால் அவர் அந்த ராஜினாமா செய்துட்டார். அப்ப இது ஒரு வெற்றி போல தெரியும். ஆனால் வெற்றி இல்லை. என்ன, அதே கட்சி, அதே அமைச்சர்கள், அதே அரசாங்கம், அவர்களுடைய பினாமியாக ரணில். அப்ப ரெண்டு பேரை எதிர்த்தது இந்த போராட்டக்காரர்கள். ஆனா அதை ரெண்டு பேரும் கூட்டு தலைமத்துவத்தை தான் வைக்க போயினோம். கட்சி இவர்களுடைய தலைமத்துவம் அவருடையது. அப்ப கட்சி இல்லையா தலைவராக இருக்க முடியாது ரணில். ஆனா ரணில் இல்லையா இந்த கட்சி இருக்காது. ஏனென்றால்
ஆளில்லை, கோட்டபாய ராஜபக்ஷ வம்சம் நிற்க முடியாது மக்களோட கோபத்தில். அப்ப ரெண்டு பேரை போராட்டக்காரர்கள் எதிர்த்தாலும் அல்லது இந்த நாட்டினுடைய தொடர் தோல்விக்கு இந்த ரெண்டு தரப்பும் பொறுப்பாக இருந்த போதும் இந்த ரெண்டு தரப்பு தான் கூட்டு தலைமத்துவம் வகிக்க போதுண்டா, போராட்டம் தோல்விதான். அப்ப இது யாருடைய ஸ்கெட்ச், யாருடைய பரிசோதனை கூடத்தில் இந்த போராட்டக்காரர்கள் எலிகளாக இருந்தனம்ன்றது ஒரு கேள்விதானே. அப்ப இதனுடைய பொதுவான போக்கில இவர் இப்படி செய்திருக்க முடியும். ஆனால் கோட்டபாயா துரதிருஷ்டவசமாக, அவருடைய துரதிருஷ்டவசமாக ராஜினாமா செய்தார். இந்த ராஜினாமா செய்ததால பொதுவான போக்கில எப்படி இருக்குன்னு சொன்னா, ரணில் வென்றுட்டார், போராட்டக்காரர்கள் தோத்துட்டோம், ரணில் வந்து நிரந்தரமாக ஜனாதிபதி ஆக போறார், பதவி ஜனாதிபதியா இருக்கிறவர். இந்த ஏழு நாளையில நடக்க போகுது, அடுத்த 20ஆம் தேதி அறிவிச்சிருக்கணும், அதுல நடக்கப்போற வாக்கெடுப்போட மிச்சமுள்ள பதவிக்காலத்தை ரணில் வகிக்க போறார். மற்றது இராணுவ பலம் கொண்டு போராட்டங்கள் ஒடுக்கப்படும், அது அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப இது முடிந்த கதையாக இருக்கு. ஆனால் இந்த ஆர்வி இயக்கத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், இப்பவும் ரணில் தோக்குறதற்கான அநேக வாய்ப்புகள் உண்டு. போராட்டக்காரர்கள் ரணிலை பதவி நீக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போராட்டம் இல்லாமலேயே இந்த வாய்ப்புகள் நடக்கும். பெரும் போராட்டம் எதுவும் இல்லாமல், அது முதல் நடந்தது போல ஒரு பெரும் போராட்டம் எதுவுமே இல்லாமல் ரணில் பதவியை இழப்பார். அது அரசியலில் தவிர்க்க முடியாத விதியாக மாறும். அது பெரும் ராஜதந்திரிகள், அதாவது பெரும் அரசுகள் தங்கள் ராஜதந்திரத்தின் மீது கொண்ட நம்பிக்கையால் இந்த கோட்டையை அவர்கள் விடுவதற்கு வாய்ப்பிருக்கு. எறும்புகள் சும்மா இருக்காது, எறும்புகளுடைய தந்திரத்தை கண்டு யானைகள் அச்சமடையாது. எனவே எறும்புகளின் தந்திரம் இதில் ரணிலை தோற்கடிக்க வாய்ப்புண்டு. என்ன ஏதென்று அறிய ஆவல் படுவீர்கள். ஆனால் இந்த விஷயத்தை சொல்லலாம், இவர்கள் சரியாக நடந்தால் அநேக வாய்ப்பு ரணில் இந்த பதவியில இருக்க மாட்டார், இருக்க முடியாது. அது ஏன் அப்படி என்றத அடுத்த காணொலி சொல்றேன். அதற்கான முதல் ஸ்டெப் அங்க எடுக்கப்பட்டோர்னு நான் சொல்றேன். ஆனால் இருக்க மாட்டார் என்றதை மட்டும் இப்போதைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நம்பிக்கை ஒரு போராடின மக்களுக்கு, சிங்கள மக்களா இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய எந்த மக்களாக இருக்கட்டும், அது ஒரு ஒரு சந்தோஷம் தார, உற்சாகம் தார ஒரு செய்தியாக இருக்கும். அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வெற்றியில இருதரப்பையும் தோற்கடிக்கணும்ன்றதுல அந்த தோற்கடிப்பு நிகழும். முற்றும் முழுதாக இப்ப இருக்கிற இந்த போக்கு, இந்த பாரடைம் வந்து மாறிவிடும். அந்த மாற்றத்தை சரியாக கையாண்டால் சில நன்மைகள், ஓரளவு நன்மை, இந்த நாட்டில் இவ்வளவு காலம் இல்லாத நன்மைகளை தமிழ் மக்களும் சரி சிங்கள மக்களும் சரி இந்த நாடு பெற்றுக்கொள்ளும். அதை சரியாக வழி நடத்தினால் அதிலிருந்து முன்னேற்றம் நடக்கும், இந்த நாடு நன்மைகளை புறத்துவங்கும். அதற்கான வழிவகைகள் அரசியலில் உண்டு. ரணில் இந்த பதவியில் இருக்க முடியாது என்பது அரசியல் விதி. எனவே நாங்கள் அடுத்த காணொளியில் சந்திச்சு பேசலாம், எப்படி அது நிகழும் என்று. நல்லது, நன்றி, வணக்கம்.